Hi, Makle. 258. $258 billion க்கு லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா, ஈலான் மஸ்க், டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் மேலே. அவங்க மூணு பேர் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு கம்பெனியும் சேர்ந்து டோஜ்காயின்ன்ற பிரிமிட் ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணி என்னுடைய சொந்த காசெல்லாம் இழக்க வச்சுட்டாங்க அப்படின்றதான் அவங்க மேலே இருக்கிற லாசூட். டோஜ்காயின் வந்து உண்மைக்குமே ஒரு பிரிமிட் ஸ்கீமா? அப்புறம் இதில் காசு போட்ட இருந்த என்னோடய டோஜ்காயின்ஸ் என்ன ஆக போகுது இப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு துட்டு சேனல். இவ்வளோ பெரிய லாசூட், $258 பில்லியன் லாசூட், சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த லாசூட்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. என்னையை பொறுத்தவரை இந்த லாசூட்னால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. டோஜ்காயின் உண்மைக்குமே ஒரு பிரமிட் ஸ்கீமா? பிரமிட் ஸ்கீம் அப்படின்றது பொதுவாக எப்படி இருக்குன்னா, இந்த நம்ம இங்கேயே பார்த்துருப்போம் இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, கும்பலாக ஒரு மக்கள் சேர்ந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான லாபம் யார் மூலமாக வரும்னா, புதுசு புதுசாக ஆட்கள் சேர்க்கறது மூலமாக வரும். ஓகேவா? இது நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. 5000 கட்டி சேரு, உனக்கு 15000 வரும், 20000 வரும். அந்த மாதிரி நீ ரெண்டு பேரும் எனக்கு கூட்டுவா, அந்த ரெண்டு பேரை வச்சு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, அதில் உனக்கு கமிஷன் வரும், அப்படி இப்படின்னு சொல்லி நீ பெரிய லெவலில் ஆயிடலாம், கார் வந்துடும், பைக் வந்துடும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நடந்திருக்கு. பிரமிட் ஸ்கீம் நம்ம ஊருக்கு வந்து புதுசு கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ஸில் நடந்திருக்கு. ஓகேவா? பட் டோஜ்காயின் வந்து ரியலி ஒரு பிரமிட் ஸ்கீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கிரிப்டோ கரன்சி. அப்படி பார்த்தா கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், லைட்காயின், எந்த கரன்சினாலும் என்ன ஆயிரும், எல்லாமே பிரமிட் ஸ்கீம்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும். ஓகேவா? இதில் சும்மா டோஜ்காயின்ன்றது மட்டும் பிரமிட் ஸ்கீம், ஏன்னா அது கீழே வந்து அந்த லாசூட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கீழே அண்டர்லைங் வேல்யூ எதுவுமே இல்லை, சும்மா ஒரு காயின் எடுத்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அதனால் அப்படின்றது அந்த லாசூட் போகுது. பட் அப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் யூட்டிலிட்டி வந்து இனிமேல் தான் கிரிப்டோ காயின்ஸ்க்கு கொண்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எந்த காயினுக்கும் எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் கேட்டிங்கன்னா பிட்காயினுக்கு வேல்யூ இருக்கும்பாங்க, ஒரு சிலர் கேட்டால் பிட்காயினில் வேஸ்ட்டு, ஈத்தீரியம் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், அதான் ஃபியூச்சர்ம்பாங்க. சில பேர் வந்து இல்லை, பிட்காயின் வந்து நான் ஒரு கோல்டு மாதிரி பார்க்குறம்பாங்க. இதெல்லாம் அந்த அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கு அவங்கவுங்க எதை நம்புகிறாங்களோ அதை தான் வாங்கி வைப்பாங்க. ஓகேவா? இதில் யாரும் வந்துட்டு கையை பிடிச்சி நீ வாங்கு அப்படின்ற மாதிரி யாருமே யாரையும் சொல்ல போகிறதில்ல. அவங்கவுங்க ஓன் ரிசர்ச்சில் தான் அவங்கவுங்க வாங்கிட்டுருக்காங்க. இந்த பிட்காயின் மட்டும் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு கம்பெனியை பார்த்திங்கன்னா, டிக்கர் சிம்பல் MSTR, போய் பாருங்கள். அந்த CEO வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பணத்தை வந்து பிட்காயினில் மட்டுமே போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா அவர் லாங், ரொம்ப ரொம்ப நாளாக அவர் வந்து பிட்காயின் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ், பிட்காயின் தான் ஃப்யூச்சர், அந்த மாதிரி அவர் நம்புறாரு, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காரு. அவர் ஹிஸ்ட்ரியில் அவர் வருங்காலத்தில் அவர் ஒரு பெரிய பணத்தை விட்ட ஒரு தோல்வி அடைந்த CEO-வாக ரெக்கார்ட் ஆவாரா, இல்லைனா மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு CEO-வாக ரெக்கார்ட் ஆவாரா, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு போனால் தான் தெரியும். பட் பிரிமிட் ஸ்கீம்குள்ளே இது வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வராது. அப்படி பார்த்தா கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டும் என்ன ஆகும், பிரிமிட் ஸ்கீம்குள்ளே வரும் அவங்க சொல்கிறபடி பார்த்தா, ஏன்னா அது பின்னாடி இருக்க டெக்னாலஜி பார்த்திங்கன்னா. அப்படி பார்த்திங்கன்னா அப்போ கிரிப்டோ கரன்சி உள்ள வரும்னா, அப்போ ஷேர் மார்க்கெட்டும் உள்ளே தான் வரும், என்ன ரியல் எஸ்டேட்டும் உள்ளே தான் வரும். எல்லாமே என்ன என்ன நம்பிக்கையில் வாங்குகிறோம், நம்ம வாங்கி வச்சுருக்கோம், நம்மளோட அசட் அது, சரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறுன்ற ஒரு பேசிக் நம்பிக்கை தான், அதான் ப்ரெமிஸே எல்லாத்துக்குமே கேட்டிங்கன்னா. குவிக் கேமில் கூட நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சது இல்லையா? வந்தாங்க, அந்த ஓனர் நிறைய காயின்ஸை க்ரியேட் பண்ணாங்க, எல்லாருக்கும் விற்றுட்டு நிறைய லாபத்தை சம்பாதிச்சுட்டு ஓடிட்டான். ஓகேவா? அந்த ஓடுற ஆஸ்பெக்ட் வந்து இருக்கும்போது அது பிரமிட் ஸ்கீமாக தான் பார்க்கப்படும். இப்போ இந்த கதையில் ஈலான் மஸ்க் அதே மாதிரி எனக்கே ஓட போகிறாரா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஈலான் மஸ்கிட்ட அவ்வளோ நிறைய காயின்ஸ், ஈலான் மஸ்க் இந்த காயினை உருவாக்கலை ஃபஸ்ட்டு, புரியுதா? ஸோ இதில் வந்து அவர் இது இந்த மாதிரி பில்லியன் கணக்கில் காயின்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு போக போகிறாரா அப்படின்ற ஒரு சினாரியோ வந்தால் மேபி இதெல்லாம் யோசிக்கலாம், அது ஒரு பிரிமியர் ஸ்கீமு அப்படி இப்படின்னு. பட் இதில் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம இப்போ டோஜ்காயினை நம்ம எந்த குற்றச்சாட்டு வச்சோம்னா, பிட்காயின், லைட் காயின், ஈத்தீரியம், நார்மல் ட்ரேடிங் ஷேர்ஸ், இது எல்லாத்துக்கு மேலேயுமே இந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே மற்ற காயின்ஸ்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த இதெல்லாம் இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி கேசஸ் வந்து அது ஒரு ஸ்கேண்டல் தான். பட் அதுக்குள்ளே போய் விழுறவங்க விழ தான் செய்கிறாங்க. இப்போ இதை நம்பி நான் இந்த டோஜ்காயின்ற ப்ராஜெக்டை நம்பி என் பணத்தை இழந்துட்டேன், ஏன்னா அது கீழே எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்றதான் அவருடைய குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரே பதில் என்னென்னா, மஸ்க் வந்து பெரிய பெரிய யூட்டிலிட்டி வந்து டோஜ்காயின் கொண்டு வராங்க. இப்போ ஏன் பர்சனலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில்
டோஜ்காயின் வந்து பிளேஸ் எ பிக் ரோல். ஏன்னா நான் ஒரு மஸ்க் ஃபேன் பாய், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அகெயின் எனக்கு வந்து ஒரு ஒரு காயினை நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அது கீழே இருக்க யூட்டிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். எனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அவங்க எலக்ட்ரிக் காஸ் பண்ணுறாங்க, ஏர்னிங்ஸ் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்பி தானே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கூகுளாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், எந்த ஷேர்லாம் எதுக்கு எதை நம்பி வாங்குகிறோம், அவங்க வந்து அது பின்னாடி அந்த கம்பெனி ஏதோ ப்ராடக்ட் பண்ணுறது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் யூட்டிலிட்டி இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கரன்சின்னு வரும்போது நான் மெயின் டிசிஷன் எதை வச்சு நான் டிசைட் பண்ணுவோம், அதுக்கு பின்னாடி பில்ட் பண்ண போகிற யூட்டிலிட்டி பொறுத்தான். ஓகேவா? ஸோ மஸ்க் வந்து டோஜ்காயினுக்கு ஒரு மிகப்பெரிய யூட்டிலிட்டி கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இதுவரைக்கும் டோஜ்காயினுக்கு ஒரு மிகப்பெரிய யூட்டிலிட்டி கொண்டு வந்த கம்பெனிஸ்னு எடுத்திங்கன்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ். டெஸ்லாவில் அவங்களோட மெர்ச்சன்டைஸை நீங்கள் டோஜ்காயின் மூலமாக வாங்கலாம், அது எவ்வளோ பெரிய யூட்டிலிட்டி. ஸ்பேஸ் எக்ஸில் அவங்களோட மெர்ச்சன்டைஸை டோஜ்காயின் மூலமாக வாங்கலாம், அது எவ்வளோ பெரிய யூட்டிலிட்டி. நீங்கள் நார்மல் டாலர்ஸ் வச்சு அந்த மக் வாங்க முடியும்னா நீங்கள் உங்கள் டோஜ்காயின்ஸ் வச்சும் வாங்கலாம் இல்லையா. இப்போ நல்ல ப்ரைஸ் விழுந்துருக்கு, ஸ்டில் அந்த டோஜ்காயின்றதுனால அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. ஆனால் நடக்கலாம், ஓகே புரியுது, நடக்கலாம். பட் இதுவரைக்கும் நடக்கல இல்லையா? இன்னை வரைக்கும் யார் பெரிய யூட்டிலிட்டி டோஜ்காயின் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் தான் பெரிய யூட்டிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து இந்த டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக வாங்குறது, பட் அகெயின் ஒன்றும் சேட்டலைட் மூலமாக போட்டு நான் அனுப்ப போகிறேன்னு சொல்கிறேன், அது யூட்டிலிட்டி கிடையாது, அது பேசிக்கலி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான். பட் ஸ்டில் அந்த யூட்டிலிட்டிக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது பின்னாடி பேக்ரவுண்டில். ஓகேவா? மற்றபடி இப்போ என்ன, இப்போ எல்லா மக்களுக்குமே அது ஒரு பீப்புள் கரன்சியாக ஆகும், அது எப்போ ஆகும் அப்படின்றது கேட்டிங்கன்னா இன்னும் எல்லா மக்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா தானே. ஸோ அதுக்கான பிஆர் வந்து பெரிய லெவலில் பண்ணணும். அது ஒரு நம்ம இப்படி ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது, அது இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சால் தான் அது யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியும் யார் பண்ணுறா? என்கிட்ட கேட்டால் அகெயின் மஸ்க் தான் பண்ணுறாங்க. அது இந்த டோஜ்காயின்ற அந்த டோஜோன் சேட்டலைட்டை ரெடி பண்ணி அதை மேலே போட்டு அது ஒரு மாஸோட கரன்சி ஆகலாம். அவங்க அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது, புரியாது இல்லையா. இன்றைக்கி நிலைமையில் எத்தனையோ காயின்ஸ் இருக்குது, எத்தனையோ கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது, எல்லாமே ஒர்த்லெஸ். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த காயின்ஸ் வச்சு, எல்லாம் ஒரே ஹோப் மேலே ஏற ப்ரைஸ் ஏறும் அப்படின்றது தான். கிரிப்டோ கரன்சியில் பேசிக்காகவே மக்கள் அது தான் வாங்குறோம் இல்லையா, ப்ரைஸ் ஏறும்னு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஒரு டெஸ்லா டிஷர்ட்டோ ஒரு டெஸ்லா மக்கோ நீங்கள் வந்து டோஜ் காயின்ஸ் வச்சு வாங்கலாம், அந்த யூட்டிலிட்டி இருக்குது. அதுக்கு எத்தனை காயின்ஸ் வச்சு அதை பண்ண முடியும் தெரியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய யூட்டிலிட்டி. ஸோ இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து நம்ம இது ஒரு பெர்மிட் ஸ்கீமாக பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம இந்த சேனலில் டோஜ் காயின்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டோஜ் காயின் நம்ம வாங்கின டைம்லேருந்து அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு 5 times இன்றைக்கி மணி லெஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம ரீசெண்டாக தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். அகெயின் நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இந்த டோஜ்காயினை இந்த நியூஸ்னால ஏதாவது டிசிஷன் எடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் வரும் போகும், இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் கூட நிற்காது அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை. பட் பார்ப்போம் அது எங்கே போய் முடியுது அப்படின்றத. பட் இதெல்லாம் நத்திங். ஸோ என்னோடய டோஜ்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வாங்கலாமோ தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈலான் மஸ்க் வந்து ரீசெண்டாக தான் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்த லா சூட்டுக்கான பதிலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் கீப் சப்போர்ட்டிங் டோஜ்காயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் அ லாங் டேர்ம் பிளேயர். இந்த ஷார்ட் டேர்ம்ன்றது அவருக்கு ப்ளே பண்ண மாட்டாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகணுன்ற மாதிரி தான் அவங்களோட ட்ரேடிங் அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை. டெஸ்லாலையுமே யார் ரிவார்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெலாம் 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ அதே மாதிரி டோஜ்காயின்லேயும் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு மஸ்க் மூலமாக ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்குமோ அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. நான் அகெயின் நான் ஓப்பனாக சொல்கிறேன், மஸ்க் இல்லைனா இந்த டோஜ்காயினில் நான் கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத யூட்டிலிட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ போய் நம்ம வந்து பணத்தை போட முடியாது. டைம் பண்ணலாம், கொஞ்சம் முன்னாடியே ஏர்லின் பண்ணலாம். லட்சம் ட்விட்டர் வாங்கிட்டார் மஸ்க்கு, ட்விட்டருக்குள்ளே ஒரு கரன்சியாக டோஜ்காயின் வரலாம், எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குற மாதிரி வரலாம், ஹூ நோஸ். வி சேட்டோட மாடலில் தான் ட்விட்டரே பண்ண போகிறோன்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ அப்போ டோஜ்காயினை இன்டெகிரேட் பண்ணலாம், தெரியல இல்லையா. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இப்படி இப்படி நடந்துடும், இப்படி இப்படி நடந்தால் நம்ம ப்ரைஸ் ஏறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் இப்போ நான் வாங்கியிருக்க டோஜ்காயினும் மஸ்க்கு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கும், ஒன்று ஒன்றாக தான் ரிவீல் ஆகும். அது அப்போ வந்து நம்ம போட்ட ப்ரைஸ் ஏறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அகெயின் டோஜ்காயினை நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் 60 cents வரைக்கும் போன டோஜ் வந்து இன்றைக்கி 6 cents வந்திருக்கு. ஸோ அது ரியலி பெயின்ஃபுல் தான். பட் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்டிங்னு வந்துட்டால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். எவ்வளோ பணம் இழக்க தயாராக இருக்குமோ அவ்வளோ பணம் மட்டும்தான் நம்ம வந்து
ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு காசு மொத்தமாக போயிடுச்சுன்னா நம்ம இங்கே போய் ரீஃபண்ட் வாங்கிட்டு இருக்க முடியாது. போய் போச்சுன்னா போச்சு தான், அவ்வளோதான். இந்த வீடியோவில் டோஜ்காயின் ஏன் பிரமிட் ஸ்கீம் இல்லை அப்படின்ற பற்றி பார்த்தோம். மஸ்கோட ரீசெண்ட் ட்வீட்டான ஐ வில் கீப் சப்போர்ட்டிங் டோஜ்காயின் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டேன். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீப் சப்போர்ட்டிங்னா அப்போ டோஜ்காயினை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே ட்வீட்டில் கீழே ஒருத்தர் கேட்டிருந்தார், அப்போனா நீங்கள் டோஜ்காயின் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மஸ்க்கு சொன்ன ஒரே பதில், ஐ ஆம். ஓகே, ஸோ அதுக்கு மெயினாக அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் பயிங் டோஜ்காயின். ஓகேவா, அது எவ்வளோ ரூபா வாக்கி வாங்குகிறாங்க, எப்பப்போ வாங்குகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எஸ்ஐபி பண்ணலாம், ஹூ நோஸ், அவருக்கும் மார்க்கெட் வீக்னஸ் வரும் தெரிஞ்சு 2 cents 1 cent வாங்கலாம் ஐடியாவில் இருக்கலாம். நம்மளை மாதிரி அவங்களும் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ் மாதிரி ஹீ இஸ் ஆல்சோ ட்ரேடிங். பட் நிறைய பணம் வச்சுருக்கிறதுனால அவங்க மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் வருது. ஒரு ட்வீட் போட்டிருந்தாலும் அதை பல பேருக்கு மில்லியன் கணக்கில் போகிறனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரதான் செய்யும். அப்படி பார்த்தா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லோரும் மேலே கேஸ் போடலாம். ஸோ மஸ்க் வாங்குறாருன்னு டோஜ்காயின் வாங்காதீங்க, அது ஒரு தப்பு தான். அந்த யூட்டிலிட்டி அவங்க பில் பண்ணிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் வாங்கலாம் தான், நான் வாங்குகிறேன். அதே தான் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த காயின் பிடிச்சிருக்கு, அந்த காயின் உண்மைக்கு ஃப்யூச்சரில் யூட்டிலிட்டி வரும், இல்லைனா இன்றைக்கே எப்படி டெஸ்லாலேயோ ஸ்பேஸ் எக்ஸ்லேயோ அந்த மர்ச்சண்டைஸ் வாங்க முடியும், அந்த மாதிரி அந்த யூட்டிலிட்டி இருக்குது, அந்த பேசிக்ஸ் ஆஃப் அந்த ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு உங்கள் ஓன் அனாலிசிஸில் நீங்கள் வாங்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து வாங்குங்க. ஓகே, இல்லை உங்கள் ஓன் அனாலிசிஸில் இது ஒரு மொக்க காயினுங்க, அது எப்படி ஒரு மீம் காயின் வந்து ஜெயிக்கும், அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாங்க வேண்டாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வச்சுக்கலாம். ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வாங்குங்க. மஸ்க் வாங்குறாரு நீங்கள் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த சேனலில் நான் வாங்குறேன்னு சொல்கிறனால நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, தேங்க்யூ, லெட்ஸ் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.